அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, டைமரில் தெர்மல் டைமரும் நம்ம தெர்மல் டைமர் நம்ம தனியாக பார்த்துருப்போம். இப்போ நியூமேட்டிக் டைமரை வச்சு நம்ம பார்க்கலாம். நியூமேட்டிக் டைமர்னு பார்த்திங்கன்னா, நமக்கு காற்றில் இருக்கிற அழுத்தத்தை வச்சு நமக்கு இதில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சொலினாய்டு வாயில் இருக்கும். சொலினாய்டு வாயிலில் மேலும் கீழே நகரும் போது நம்மளுக்கு ஏர் சாம்பரில் இருக்கிற ஏரை அட்ஜஸ்ட் பண்ணுறதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான டயக்ராம் பார்த்துக்கலாம். இதில் வந்து காண்டாக்ட்ஸ் வந்து ஆன் பண்ணுறத மெயின் தீமாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அதோடய ஒரு டயக்ராம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு மேலே வந்து ஹீட் காயில் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல காயில்ஸ் இருக்குது. காயில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க மேல் பகுதியில். இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங் ஷேடோஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஒரு பிளங்கர் இருக்கும். அந்த பிளங்கர் வந்து மேலே கீழே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து டிஸ்க்னு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறத ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாமே சேர்ந்து ஏர் பிளேடட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து நேராக ஒரு பாயிண்டோட கனெக்ட் பண்ணி ஸ்மால் ஆர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து லோவர் சேம்பர் கீழே இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து செக் வால்வ் வந்து கொடுத்துருப்பாங்க. செக் வால்வ் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ஏரை வந்து உள்ளே தள்ளுறதுக்காக நமக்கு இருக்கும். மேலே வந்து அப்பர் சேம்பர்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஏர் சேம்பரு. அந்த ஏர் சேம்பர் வந்து டயக்ராம் இந்த பிளங்கர்னால கீழே அமுத்தும் போது கான்டாக்ட் வந்து மூவ் பண்ணி பழையமே கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நடுவில் கான்டாக்ட் ஏர் சேம்பர் இருக்குது. நம்மளுக்கு எப்போ வந்து இதில் ஏர் ஃபுல்லாகி மேலே போகுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேம்பர் போய் கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த கான்டாக்டரோட ஒரு பாயிண்ட் வந்து மேலே இருக்கிற கான்டாக்ட் பிளாக்டோட கனெக்ட் ஆகிறதுக்காக நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் நம்ம தனியாக கொடுத்துருக்காங்க. இது அதோடய கன்ஸ்ட்ரக்ஷனு. இதில் வந்து ஆன்டிலே டைமர் டைப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமரு இதில் வந்து காயில் வந்து எனர்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டிஸ்கில் வந்து டயப்ரம் வந்து லோவர் சேம்பர் வழியாக நமக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்க்கு டீனாலையும் அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் ராடு இது ரெண்டுனாலையும் நமக்கு என்ன செய்யும், இதோட வெயிட்னாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ராடு வந்து நம்ம கீழே ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு காற்று எதுவும் போகாது. அப்பர் சேம்பர்லேருந்து லோவர் சேம்பருக்கு ஏர் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ நமக்கு இந்த காயில் வந்து எனர்ஜி ஆனோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இந்த பிளங்கர் வந்து மேலே புல் பண்ணி இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ டிஸ்க்கு டி என்ன செய்யும்னா, டிஸ்க்கு டியும் இந்த ராடும் நமக்கு மேல் நோக்கியும் புல்லாக ஆரம்பிக்கும். அப்படி புல்லாகிறதுக்கு புல்லாகும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யுது, இந்த ட்ரிப்பர் இந்த கான்டாக்டர் போய் இந்த கான்டாக்டில் கனெக்ட் ஆகி நமக்கு வந்து ரெக்கார்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு செய்ய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அப்பர் சேம்பர் மேலே போகும்போது அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக நமக்கு ஆர்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த ஹோல்ஸ் வழியாக நமக்கு ஏர் வந்து உள்ளே புல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெண்டு ப்ரெஷரும் நமக்கு ஈக்குவல் ஆகும்போது அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யும், இந்த மூமெண்ட் வந்து நடக்கும். அது எது வரைக்கும் நடக்கும்னா, நமக்கு இந்த கான்டாக்டர் போய் டச் ஆகிற வரைக்கும் நமக்கு நடக்கும். இப்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் சேம்பர் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் நமக்கு கண்டிஷன் நடந்தது. சப்போஸ் இந்த டைமை வந்து நான் வேரி பண்ணணும், இந்த ஹோல்ஸோட வேல்யூ அதாவது ஏர் வந்து இந்த ஏர் க்ளோஸ் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரோஸ் வந்து நம்ம வேரி பண்ணுறதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த வேல்யூஸ் வந்து நம்ம வேரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரோட ப்ரெஷரை வச்சு மட்டும் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இது மேலேயே மூவ் பண்ணுறோம். இந்த டயப்ராமில் வந்து டயக்ராம் மேலே போகிறதுனால நமக்கு என்ன டயக்ராம்னா என்ன, இந்த மாதிரி ஒரு தடுத்து போகும், அது ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏரை வந்து தடுத்து போகிறதுனால அதுக்குள்ளே கொஞ்சம் லோ லெவலில் தான் வர மாதிரி இருக்கும். எவ்வளோ டைம்ஸ்க்கு வந்து அது போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுதான் வந்து டைமிங் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே இருக்கிற டைமிங் இன்டர்வல்னால் ஒரு அதை எவ்வளோ நேரத்துக்கு வந்து எடுத்துக்குது, அது மேலேருந்து கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம டைமிங் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கோம். இது வந்து ஆண்டிலே டைமர்னு டைப்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சு நம்ம அதை ஆண்டிலே டைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் டிலே டைமராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூமேட்டிக் டைமர் மட்டும் தனியாக ஒரு 8 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு நியூமேட்டிக் டைமரில் வந்து ஃபில்லிங் ப்ராசஸ்க்காக, டைரிசஸ்க்காக, வேக்யூம் பம்ப் டைமிங்க்காக, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் இருக்குது. நம்ம ஆண்டிலே டைமரில் பாருங்கள், இந்த ஆக்ஷன் மட்டும் நமக்கு மாறி இருக்கும். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற கப்பாங்க ஒரு பக்கம் மேலே எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே வந்து கர்வ் திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆண்டிலே ஆஃப் டிலே இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளாக இருக்குது. இன்ஸ்டன்டேஸுக்கு வந்து நார்மல் இதாக இருக்கும். ஸோ ஆன்லைன் இருக்கும். சப்போஸ் நமக்கு எப்போ கட் ஆகணுமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஆயிரும், அப்போ ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த சிம்பிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது ஆண்டிலே டைமரா ஆஃப் டிலே டைமரா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரானிக் டைமர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரானிக் டைமர் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிற ஒரு டைமரு. நமக்கு காஸ்ட் வைஸ்லேயும் கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இங்கே எலக்ட்ரானிக் டைமர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்ம ஏசி சப்ளையில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த சர்க்யூட் வந்து டீசல் ஒர்க் ஆகும் அப்படின்றனால ஒரு ரெக்டிஃபையர் யூனிட் வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏசி சப்ளை 230 வோல்ட் நம்ம கொடுக்குறாங்க. அந்த 230 வோல்ட் சப்ளை வந்து இந்த இடத்துல
230 வோல்ட் சப்ளை உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த 230 வோல்ட் சப்ளையில் வந்து நமக்கு உள்ளே வந்துட்டு அது ஸ்டெப் டவுன் ஆகிட்டு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நம்ம டி ஒன் டி டூன்னு சொல்லிட்டு ரெண்டு டயோட் வழியாக நமக்கு ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. ரெக்டிஃபை பண்ணி 12 வோல்ட் டிசி வோல்டேஜை நமக்கு மாற்றுறாங்க. 12 வோல்ட் டிசி வோல்டேஜ்லேருந்து வந்துட்டு நேராக ஆர்என்சின்ற வழியாக நம்மளுக்கு லோடுக்கு வந்து போக ஆரம்பிக்குது. இந்த லோடு சைடில் நம்ம ஆன் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஒரு எஸ்சிஆர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரிலே காயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரிலே காயில் வந்து எஸ்சிஆர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் இதுக்கு வந்து சப்ளை போக ஆரம்பமாக இருக்கும். ஸோ இதோட டைமிங் டிலே வந்து நம்ம வேரி பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் R1 வேரி பண்ணுறதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதோட டைமிங் டிலே வந்து நம்ம வேரி பண்ணிக்க முடியும். ரிலேவோட கான்டாக்ட் வந்து எப்போ ஆக்டிவேட் பண்ணி அந்த டைமிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆன் டிலே டைமருக்காக யூஸ் பண்ணுற ஒரு எலக்ட்ரானிக் டைமர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, சப்ளை வந்து உள்ளே கொடுக்குறோம். நமக்கு 12 வோல்ட் உள்ளே வந்துச்சு. உள்ளே வரும்போது இந்த கெப்பாசிட்டர் சி வந்து நமக்கு சார்ஜ் ஆகும். இந்த கெப்பாசிட்டர் சி ரெக்கமெண்ட் வேலைக்கு வந்து சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஆகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும்னா, அதாவது எஸ்சிஆரை வந்து டேர்ன் ஆன் பண்ணுற டைமுக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஆன் ஆகும். ஸோ டிலே டைம்னு நம்ம இது எதில் சொல்லுவோம்னா, சப்ளை ஆன் செய்ய ஆன் ஆகிறதுலேருந்து இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிற டைம் தான் இதில் இருக்க டிலே டைம்னு சொல்லுவாங்க. ஆன் டிலே டைமர்னா என்ன, சப்ளை ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை எடுத்துக்கும். அந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணுற வரைக்கும் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு எஸ்சிஆருக்கு வந்து சப்ளை போக ஆரம்பிக்கும். சப்ளை போச்சுன்னா நமக்கு என்ன செய்யும், சப்ளை போச்சுன்னா தான் நமக்கு எஸ்சிஆர் வந்து ஆன் ஆகும். எஸ்சிஆர் ஆன் ஆச்சுன்னா ரிலே காயிலுக்கு வந்து சப்ளை போகும். ரிலே காயிலுக்கு சப்ளை போனதுக்கப்புறம் தான் அந்த டைமர் வந்து ஆன் ஆகி நமக்கு டைமரோட கான்டெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு செலவு வரும். ஸோ இது வந்து ஒரு ஆன் டிலே டைம்ன்றனால ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நமக்கு ஆன் பண்ணுறதுக்கு அப்புறம் நமக்கு எடுத்துக்குது. ஸோ அதனால் இது ஆன் டிலே டைம்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் டைமர் வந்து இந்த ஆர்என்சி வேல்யூ நம்ம வேரி பண்ணுறதை வச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிலே டைமை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் டிலே டைமை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால லாங் லைஃபாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்குன்றதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டைமர்ஸை தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷனை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இதில் எதுனா பார்த்துருக்கோன்னா, டைமர்ஸை பற்றி பண்ணிட்டு நம்ம பார்த்துருக்கோம். டைமர்ஸில் வந்து ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஹீட்டர்னு ஒன்று பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ரிலேன்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் டைமர்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு டைப்பை மட்டும் நம்ம எழுதினா போதும். ஜென்ரலாக டைமர்ஸ்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் பண்ணி நியூமேட்டிக் டைமர்னு கேட்டாங்கன்னா நியூமேட்டிக் டைமரோட டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுத ஆரம்பிக்கணும். நியூமேட்டிக் டைமரை மட்டும் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். சப்போஸ் அது வந்து ஆன் டிலே டைமர்னு கேட்டு நீங்கள் அதை மறந்துட்டீங்கனாலும் நியூமேட்டிக் டைமர் வந்து எழுதலாம். ஸோ இதில் எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதணும். டயக்ராம் வந்து நீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராமுக்கு தான் நமக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன் டிலே டைமருக்கு நியூமேட்டிக் டைமரும் எழுதலாம், எலக்ட்ரானிக் டைமரும் நீங்கள் எழுதலாம். ஆஃப் டிலே டைமருக்கு நியூமேட்டிக் டைமர் எழுதலாம். அதில் என்ன செய்யணும், அந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வேரி பண்ணுறத வச்சு, இந்த ஸ்க்ரூவை வேரி பண்ணுறத வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்யணும், டைமிங் லெவலை வந்து நம்ம மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றுறத வச்சு அது ஆன் டிலே டைமராகவும் ஆஃப் டிலே டைமராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதை படித்து பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சுக்கலாம்.